எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மாதிரி குச்சி மட்டும் இருக்கக்கூடிய ரோஜா செடியை கூட நாம் ஒரு நாலஞ்சு நாள்லேயே செந்தளிரோடு வளர வைக்கலாங்க. அதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலேயே தாங்க இருந்தது. இது ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி, ஒரு வருஷத்துக்கு மேலேயே எங்கிட்ட இருக்குங்க. ஆனால் என்னாச்சுன்னா டைரெக்டான வெயிலில் இருக்கனால அந்த செடிக்கு மல்ச்சிங் போட்டு விட்டுருந்துமே செடி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. தலையில் எடுக்குது, இருந்தாலும் த்ரிப்ஸ் அட்டாக்லாம் வந்துடுதுங்க. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது அந்த இலைத்தலைகள்லாம் எடுத்துட்டு அதுக்கு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசரும் கொடுத்துட்டு சீக்கிரமாக அது தளிர் வர வைக்க போகிறோம். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். முதல்ல களைச்செடி எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த காஞ்சல தலையில் எடுத்துட்டு ஒரு சில தண்டு என்ன ஆயிருக்கும்னா வெயில் தாங்க முடியாமல் காஞ்சி போயிருக்கும் இல்லைங்களா, அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு கட்டர் இருந்தால் தாங்க பரவாயில்ல, சிசர் இருந்துச்சுன்னா நம்மளால் அந்தளவுக்கு கட் பண்ண முடியாது, கொஞ்சம் பெரிய தண்டெல்லாம். அதனால் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க, இந்த மாதிரி குச்சி மாதிரி ஒரு செடி இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்போ ப்ரோனிங் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுக்கலாம் அப்படின்ற டவுட்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். கரெக்டாக உங்கள் ஊரில் எப்போ கிளைமேட் மாறுதுன்னு பாருங்கள். வெயில் முடிஞ்சு ஓரளவுக்கு கிளைமேட் வந்து நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம ப்ரோனிங் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுக்கலாம். இப்போ எங்கள் ஊர்லலாம் இந்த ஜூன்லேயே வந்து நார்மலான கிளைமேட் தான் இருக்குது, அதனால தான் நான் கட் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுக்குறேன். இல்லை கொஞ்சம் வெயிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஷேடில் வச்சுக்கோங்க. அப்புறம் அடி மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இதுக்கு தேங்காய் நாரும் காஞ்சல தலையும் வச்சு தான் மல்ச்சிங் போட்டு விட்டுருந்தேன். காஞ்சல தலை எல்லாமே நல்லா மக்கி போயிடுச்சு. அடுத்ததான் நாம் செடிக்கு கொடுக்க வேண்டியது உரம் தாங்க. உரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது ரொம்ப வீக்காக இருக்குது ஒரு செடி, தளிரே இல்லை, அதுக்கு நாம் டிஏபி கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுங்க. ஆனால் பெருசாக அதில் ரிசல்ட் ஒன்றும் இருக்காது, ஏன்னா டிஏபியில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குங்க, நைட்ரஜன் நார்மலாக இருக்குது, பொட்டாசியம் சுத்தமாகவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து டிஏபி கொடுத்தாலும் பெருசாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது. உங்களுக்கு நிறைய தளிர்கள் வேணும் அப்படின்னா ஆர்கானிக் பக்கம் போகிறது பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். அமிர்தகரிசல், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம் இதெல்லாமே நம்ம கொடுக்கலாம். அப்புறம் அசோஸ்பேரலம் இருக்கு இல்லைங்களா, அது கொடுக்கலாம். சீவிட் ஃபெர்டிலைசர் இதெல்லாமே நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டேப்லெட். டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் விட்டமின் டேப்லெட்டு, அப்புறம் கால்சியம் அயன்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு எக்ஸ்பயர் ஆன அந்த டேப்லெட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நாம் எடுத்து செடிக்கு யூஸ் பண்ணலாம். ஆஸ்பிரின் டேப்லெட், அதே மாதிரி ஆஸ்பிரின் பார்த்தீங்கன்னா நிறைய தளிர்கள் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா ஊற வச்சு நாம் செடிக்கு கொடுக்க போகிறோம். இப்போது டல்லாக இருக்க ஒரு ரோஜா செடிக்கு, அதாவது அந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு பக்கமாகவே எங்கிட்ட இருக்குங்க, அதனால் ஒரு 4 ஆஸ்பிரின் டேப்லெட்டு, 2 வைட்டமின் டேப்லெட், கால்சியம் அயன்லாம் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் எங்கிட்ட இல்லாதனால நான் யூஸ் பண்ணல. அரை மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு 3 லிட்டர் தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணிவிட்டு இப்போது செடிக்கு ஊற்ற வேண்டியது தான். அடுத்து நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த பிரான்ச் மேலே நல்லா படுற மாதிரி பார்த்து ஊற்றணுங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி விட்டுருக்க இடம் கருப்பாயிடும், ஃபங்கி சைடும் எதுவுமே நம்ம வைக்கலைங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்தது தரையிலையுமே ஊற்றி விடணுங்க. தரையில் இப்போ ஃபஸ்ட் நாள் ஒரு 1.5 லிட்டர் அப்படின்னா ரெண்டாவது நாள் ஒரு 1.5 லிட்டர் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம செடிக்கு ஊற்றலாம். இந்த லிக்விடை கண்டிப்பாக காய்ச்செடி பழச்செடிக்குன்னு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க, பூச்செடிக்கு மட்டும்தான். அடுத்தது இதை எதுக்கு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா ரொம்ப டல்லாக இருக்கக்கூடிய ஒரு செடி, அப்புறம் அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாக ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கும், அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பீரியான டேப்லெட்டை ட்ரை பண்ணலாம். இது கொடுத்து ஒரு 2-3 நாளே நமக்கு லைட்டாக தளிர் வர ஆரம்பிச்சிருங்க. தளிரும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும், எந்த ஒரு திருப்ஸும் இருக்காது. தளிர் வந்து ஒரு சில டைம் காஞ்சி காஞ்சி போயிடும், ஏன்னா வெயில் டைமில் அப்படி தான் இருக்கும். இந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஆகாதுங்க, செடி வந்து பார்க்க நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது, நிறைய தளிர்கள் வர ஆரம்பிச்சிரும் நமக்கு. இப்போ ஒரு 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தளிர் வந்துருச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறம் வேணும்னா நம்ம டிஏபி கொடுக்கலாங்க. டிஏபி ஒரு 10 பால் பக்கமாகவே நம்ம இந்த செடிக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய செடின்றனால 10 பால், சின்னதாக இருந்தால் ஒரு 5 பால் மட்டும் கொடுத்தாவே போதும். இல்லை இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்றவங்க, இந்த டேப்லெட்லாம் இல்லை அப்படின்றவங்க வந்து ரொம்ப காஞ்சிருக்கு அந்த செடினா ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க, அதனால தான் இதில் நான் கிளியராக சொல்லலை. அந்த லிங்க் வேணும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் எப்சம் சால்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு செடியோட க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் ரிப்பீட்டடாக நான் அந்த உரத்தை பற்றிலாம் எதுவுமே நான் சொல்லலை. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நார்மலாகவே இந்த எக்ஸ்பயர்டான டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செடியோட வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இதே டேப்லெட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணியும் விடலாங்க. நல்லா டைலூட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸோ இந்த டிப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குங்க இதே மாதிரி. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். இந்த செடி வந்து ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி அப்படின்றதுனால நல்லா பஞ்ச் பஞ்சாக பூக்கும். அந்த வீடியோவில் நான் ஃப்யூச்சரில் போடுறேன். ஸோ பாய்.